ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் தமிழ் டிப்ஸ். ஏற்கனவே நம்ம தலைமுடியில் 1000 பிரச்சனை. 1001வது பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா பெயின் தொல்லைதாங்க. நிறைய குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகிற வயசில் தலை ஃபுல்லாக பெயினாக ஈராக இருக்கும். ஸோ அந்த பெயின் ஈரை வந்து சீக்கிரமாக வெளியேற்றக்கூடிய, சீக்கிரமாக நீக்கக்கூடிய ரொம்ப 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 ஈஸியான டிப்ஸ் நம்ம வீட்லேயே எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி மீடியம் சைஸில், அதாவது முடி வந்து மீடியமாக இருக்கிறவங்களுக்காக அளவுகள் சொல்கிறேன். உங்கள் முடி நீளமாகவோ அடர்த்தியாகவோ இல்லை முடி ரொம்ப கம்மியாகவோ இருந்தாலோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிற இன்க்ரீடியன்ஸோட அளவுகளை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. முதல்ல ஒரு கைப்பிடி அளவு புதினா தலையை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. புதினா தலையை வந்து நிறைய மண் இருக்கும். ஸோ நல்லா 2-3 தடவை தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதோடய இலைகளை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. குட்டி குட்டி தண்டுகள் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் பெரிய தண்டுகளை அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த புதினா எப்படி பெயின்களை விரட்டுறது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நமக்கு எப்படி பெயின்களை பிடிக்காதோ அதே மாதிரி பெயின்களுக்கு புதினாவோட ஸ்மெல் பிடிக்காது. அந்த வாஸ்தை கண்டாலே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ஓடிடுமா. அதுக்காக தான் நம்ம புதினாவை பயன்படுத்துகிறோம். ஸோ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற புதினாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு அதோடய ஜூஸை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி திக்காக க்ரீன் கலரில் இருக்கும். அடுத்து இது கூட 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். இது வந்து மீடியமாக ஹேர் இருக்கிறவங்களுக்கு கரெக்டான அளவுங்க. முடி அதிகமாக இருக்குன்னா இந்த புதினா சாறு தேங்காய் எண்ணெயோட அளவுகளையும் அதிகரிச்சுக்கோங்க. முடி கம்மியாக இருக்குதுன்னா அதோட அளவுகளை கம்மி பண்ணிக்கோங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி. இனி இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற புதினாவோட சாறில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதாங்க நமக்கு தேவையான 2 பொருட்கள். இந்த ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா வந்து அந்த புதினா தண்ணி கூட வந்து இந்த தேங்காய் எண்ணெய் வந்து கலக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இது வந்து பெயின்கள் ஈறுகளை மட்டும் கொள்றது கிடையாதுங்க. நம்ம தலையில் வந்து அரிப்பு இருக்கும் இல்லையா, சில பேருக்கு வந்து அந்த தலையோட ஸ்கேல்ப் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நல்லா அரிச்சிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தலை அரிப்பு இருந்தாலும் வந்து இது போக்கிடும். அதே மாதிரி புதினா தலையை வந்து நம்ம தலையில் யூஸ் பண்ணும்போது நம்மளோட தலைமுடியோட வளர்ச்சியும் அதிகரிக்கிறத நம்ம கண் கூட பார்க்கலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தலையரிப்புனால வந்து அங்கங்கே வந்து பால் பேச்சஸ்ன்னு சொல்லுவாங்க, சொட்டை சொட்டையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, இந்த புதினா தலையை அரைக்கும் போதே 4-5 சின்ன வெங்காயத்தை இது கூட போட்டு அரைச்சி அந்த ஜூஸை இதே மாதிரி வடிகட்டிட்டு தேங்காய் எண்ணெய் கூட கலந்து நீங்கள் இதே மாதிரி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா தலைமுடியில் இருக்கிற பெயின் அரிப்பு எல்லாமே போகிறதோட மட்டும் இல்லாமல் நம்ம தலைமுடி இழந்து, அதாவது சொட்டை சொட்டையாக இருக்கிற இடத்துலையும் புதுசாக முடிகள் வளர ஆரம்பிக்கும். இந்த ஆயில் ரெடி பண்ணிட்டு நம்மளோட தலைமுடியில் நம்மளோட வேர்கால்கள் இருந்து தலைமுடி நுனி வரைக்குமே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. குறிப்பாக இந்த எண்ணெயை நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்போ நம்ம தலையில் ஏற்கனவே வந்து ஏதாவது ஆயில் அப்ளை பண்ணியிருக்கக்கூடாது. தலைக்கு நல்லா குளிச்சுட்டு அடுத்த நாள் வந்து இந்த ஆயில் ரெடி பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். தலையில் நிறைய பெயின் இருந்ததுன்னா நைட்டே அப்ளை பண்ணிவிட்டு இதன் ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. காலையில் எழுந்திரிச்சு மைல்டான ஷாம்பு போட்டு குளிச்சுக்கோங்க. அந்த மாதிரி அப்ளை பண்ண விரும்பாதவங்க இந்த ஆயில் ரெடி பண்ணிவிட்டு குறைஞ்சது 1 மணி நேரமாவது தலையில் அப்படியே இருக்க விட்டுருங்க. இது வந்து குறிப்பாக குழந்தைகளுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்ங்க. எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே இருக்காது பெரியவங்கள்லேருந்து குழந்தைகள் வரைக்கும். ஸோ இந்த பேக் அப்ளை பண்ணிவிட்டு தலைக்கு குளிச்சதுக்கப்புறம் நம்மளோட பெயின் சீப்பு வச்சுட்டு அந்த இறந்த பெயின் அதுக்கப்புறம் ஈறுகளை எல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் நம்மளோட தலையில் பெயின்களோட எண்ணிக்கை அதிகரித்தாலோ இல்லை ஈறுகள் வந்து அதிகமாக வச்சுட்டாலோ அதை நீக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் இந்த பேக்கை வாரத்தில் 2 யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கண்கூட சீக்கிரமாகவே தெரியும். 3 இந்த பேக் நீங்கள் அப்ளை பண்ணுறப்பவே ஏறக்குறைய எல்லா பெயின்கள் ஈறுகள் வந்து போயிருக்கும். தலைமுடியில் ரொம்ப அரிப்பு, ரொம்ப பெயின்கள் ஈறுகள் இருந்ததுன்னா குறைஞ்சது 2 மணி நேரமாவது இந்த எண்ணெய் உங்கள் தலையில் இருக்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆயில் செஞ்சுட்டு 2 வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 2 மேலே நீங்கள் இதை யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரிட்ஜில் வச்சு. ஆனால் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்து சீக்கிரமாக கிடைக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னு எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.